ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மாத்தூர் விசஸ் தென்னந்திராயன்பட்டி டி நகர் மிரட்டல் அடி பசோல் பட பிரசாந்த் ஓபனிங் பேட்ஸ்மேன் நிதிஷ் நான் ஸ்ட்ரைக்ல கண்ணா ஒரு லெஃப்ட் ரைட் இந்த ஆட்டத்துக்கு நினைக்கப்பட்டவர்கள் பசோல் பரட்டி போய் ஆட பார்த்தாரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் அவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காரு கேப்ல தான் போயிருக்காங்க ஃபீல்டர் கார்த்திக் அடிக்கப்பட்ட பந்து ரெண்டு ரன் ஒன்னா ரிஸ்கின்னு சொல்லும்போது ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு அதன் காரணமா அங்க ஒரு தடப்பா தடுக்கப்பட்டு அம்பேத்கர் நாட் அவுட் சொல்லிருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இவரை மறுக்கி போய் ஆடி இருக்காரு அங்க கேட்ச் காண சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் கார்த்திக் இருக்காரு நல்ல டேக்கன் சூப்பரா கேட்ச் பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்து கொடுத்தாரு பிரசாந்த் பேஸ் பண்ணா மதர் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி பிரசாந்த் கையில இருந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்ட் ரொம்ப லாங்காக வச்சிருந்தாங்க ஸோ எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு ரன் சொல்லும்போது சின்ன மிஸ்ஃபீல்டில் ரெண்டு ரன் ஓட்டாங்க ஈஸியாக நல்ல ஓவரோட லாஸ்ட் ஒன் மார்க் இந்த மாதிரி ஸ்கூப் ஆட பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க டாட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்து போட்டிருக்காரு முதல் ஓவர் மணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த கண்ணன் இப்போ சைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டுச்சு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி செகண்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்கார் அண்ணாத்துறை சீனியர் பிளேயர் ஸோ பால் ஒரு மாதிரி குத்தி டிவிட் ஆகி போச்சு ஆனால் தெளிவாக பிடிச்சிருக்காரு விக்கெட் நல்ல கீப்பிங் தெளிவாக அடிச்சிருக்காரு பாலை பிடிச்ச உடனே ராம்ராஜ் விக்கெட் பேசுனா விஜயன் குயிக்கரான டெலிவரி மணி கையில் இருந்து அனதர் ஒன் டாட் பால் மணியோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் பாலாக இருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் குயிக்கரான டெலிவரி மணி கையில இருந்து இரண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் ஒரு புல் டாஸ் ஆன பால் இன்சைட் எட்ஜ்ல விக்கெட் ஆக மாட்டேங்குது மார்க் 6 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட்டை இழந்து மாத்தூர் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரசாந்த் ஸோ வெளில இருக்க ரெண்டு பாலர் நியூ பாலர் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் புல் டாஸ் ஆன பால சூப்பராக கிளாசிக்காக தூக்கி விட்டுருக்காரு மதர் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் மணி போனார் ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல சூப்பராக கிளாசிக்காக ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மதன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்காங்க அங்கே ஃபீல்டரே இல்லை பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் மணி போனார் நல்ல சாப் எக்ஸலாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் விட்டாங்க பணபால ஒரு ஒயிட் இந்த மாதிரி மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாபு விரட்டி போயிருக்காரு பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பாலுக்கு போயிட்டார் நல்ல குயிக்கராக போயிட்டார் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு எடுத்துருமாரு ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு பிரசாந்த் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும் டாட் பால் பிரசாந்தோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டு போயிருக்கு அங்கே கீப்பர் நல்லா ஸ்டாப் பண்ணி டேரக்ட் ஹிட்டாகவே அடிச்சிருக்காரு எக்ஸலண்டான ஒரு த்ரோ டேரக்ட் ஹிட்டில் குயிக்கர் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாபு இருக்காரு மூணாவது அற்புதமாக லாஸ்ட் ஒன் மோர் இதையும் சுவிட்சுக்கு திரும்பியே நின்னாரு ஆனால் அதர் ஒன் பவுண்டரி சுவிட்சுக்கு திரும்பி ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு மதன் ஃபர்ஸ்ட் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட ராம்ராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாபு இருக்காரு அந்த இடத்துல கொஞ்சம் அன்இவனான கிரவுண்ட் ஆனால் தெளிவாக பிடிச்சிருக்காரு பரன் சுவிட்சுக்கு ஒரு ஃபீல்டரை வச்சுட்டாங்க கீழே குத்தி தான் வந்துச்சு சேஃபாக கீப்பர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ராம்ராஜ் ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயினார் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விட்டு தட்டியிருக்காரு ஆனாலும் அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க
நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் தடுக்கப்பட்டு விக்கெட்டா மாத்திட்டாரு. இதுவரைக்கும் நல்லா ஆடிக்கிறாரு, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆடிக்கிற பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் பரிமாணிக்காக சூப்பரா ஆடிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தம் எக்கச்சக்கமான பவுண்டரி செட் லாஸ்ட் ஒன் மோர். இதுவரைக்கும் எந்த பவுண்டரிஸ் விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு. பசு பாலை சுச்சுக்கு எடுத்துருமாரு. அனதர் ஒன் குயிக்கரான டெலிவரி. ஷார்ட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு. எக்ஸலண்ட் ஆன கடைசி ஓவர் போட்டிருக்காரு ராமராஜ். 9 ரன் டார்கெட் அப்படிங்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மனா ராமராஜ். நான் ஸ்ட்ரைக்ல ஒரு யங்ஸ்டர் கார்த்தி. பட சந்தா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அஞ்சாம் கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாத்தூர். பேட்ஸ்மனா மணி. டாட் பால் ரெண்டு பாலையும் ரெண்டு கொடுக்காம போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் இந்த முறை ஒரு ஃபிளிக்குக்கு போனார். அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பவுண்டரி சூப்பர் ஆடிக்காரு. ஃபர்ஸ்ட் ரன் மணி பேட்ல இருந்து பவுண்டரி அவன் கொண்டு வந்திருக்காரு. உல்டாசன பால தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாம். 2 ரன்னுக்கு நிறைய இருக்கும். பின்னாடியே ஒரு ஃபீல்டர் குயிக்கர் ஆகிட்டாரு. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். அம்பேஸ் கால் விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்பு திருப்பிக்கிட்டு ஆடி இருக்காரு. கேப்ல தான் போகும். ஒன்னா ரெண்டா பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரு. ஒரு ரன் பேட்ஸ்மேன் வந்து அண்ணாத்துறை. இப்போ ஸ்ட்ரைக்கில் பால் வந்த பக்கம் தெளிவாக பேட்டை வச்சாரு. கடைசி நேரத்தில் ஒன்னா ரெண்டாம் பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் சூப்பரான வெரைட்டி வந்து பண்ணியிருக்காரு. ஒரு ரன் ஒரு தடுப்பாளர். 7 ரன் போயிருக்கு. செகண்ட் ஓவர் போட அருள் ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி ஆடிருக்காரு. அங்கே டபுள் டாப் ஆயிருச்சு. கேப்ல போயிருக்கு. ஒன்னா ரெண்டாம் பார்க்கலாம். ஃபீல்டர் தவறு பண்ணலாம். ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகும் சொல்லும் போது அங்கே மிஸ் ஃபீல்டில் பவுண்டரி போயிருக்கு. அங்கே சிறிய தடுமாற்றம். அவளோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கர பேட்டை எடுத்தாரா. அதை விட குயிக்கர பால் போட்டாருன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு அருள். டாட் பால் அவளோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னா ரெண்டாம் பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்தார். நல்ல ஸ்டாப் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் மணி. இந்த மாதிரி கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கராக வந்துச்சு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டசன போல ஒரு பிளிக்கு மாதிரி போனாரு. அந்த கேட்சை பிடிச்சா மேட்ச் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் சூப்பராக கேட்ச பிடிச்சிருக்காரு சாந்தகுமார். மணியும் தன்னோட விக்கெட்டை பறிகொடுத்து வெளில போறாரு. 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க தென்னந்திராயன்பட்டி. இன்னொரு பட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சாந்தகுமார். ஸ்ட்ரைக்ல அண்ணாத்துறை 27 அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மதன் இருக்காரு. நல்ல ஸ்டாப் போறேன். செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல பிரசாந்த். குயிக்கான டெலிவரி பவுலர் கையில் இருந்து டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு. அதை ரன் அவுட்டாக மாற்றாங்களான்னு பார்த்தா குயிக்கராக வந்துட்டார் அண்ணாத்துறை. வரேன் சொன் இந்த முறை அனதர் ஒன் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு சாந்தகுமார். சொன் ஆகாய் அனதர் ஒன் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு சாந்தகுமார். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆண்டாங்க அப்படின்ற நிதிஷ் இருக்காரு. அவரை தாண்டி போயிருக்கு. அண்ணாத்துறை ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆறு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் அண்ணாத்துறை. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சக்தி 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்கா 2 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிதிஷ் நல்ல டேக் அண்ட் சூப்பராக கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன பால் ரோஹித். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கீப்பர் கையில் போட்டு அங்கே அஞ்சான் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகியிருந்திருக்கும். ஒரு ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு முன்னாடி இந்த பேட்ஸ்மேன் சந்தித்த பாலை சிக்ஸாக மாற்றியிருந்தாரு. இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுதா பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் வந்தார். மிஸ் ஃபீல்டில் பவுண்டரி அடிக்கப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்லே போறானே நம்ம ரே பேட்ல சின்ன நிக்க வந்துச்சு. நல்ல டேக் அண்ட் கண்ணா இதுக்கு நல்லா அடிக்கு இந்த பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் பறி போகுது. ரிமைனிங் இந்த ஓவர்ல 2 பால் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஜய். நம்ம ரே அடிச்சிருக்காரு. அங்க கேட்ச் காண கரெக்டா பார்த்தா 6 போயிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு யங்ஸ்டர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. ஏழு பாலுக்கு 7 போன பால் சூப்பரான ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. கேப்பில் கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது ரன்னுக்கான ட்ரை கீப்பர் எல்லாம் த்ரோ அடிச்சிருக்காரு. ஆனாலும் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் அவுட். எக்ஸலண்டான ஒரு ரன்னிங். 2 பாலில் 8 ரன்னை குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு. 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் எல்லா மேட்ச்லையுமே டெத் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு நிதிஷ். ஸ்ட்ரைக்கில் MS7 ஸ்போர்ட்ஸ் பாபு ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் ரெண்டு பேரும் விரட்டி போனாங்க. நல்ல டேக்கன் சூப்பராக கேட்ச பிடிச்சிருக்காரு. ஸோ பாலோட குறைவாக தான் இருக்குது. தரையில் ஆடி பார்த்துருக்கலாம். தவறு பண்ணிட்டாரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மோகன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பா போயிருக்கு. ஒன்னா ரெண்டு
ஆரடிச்சு பேசணும். அஜய் சேர்க்கத்தக்க வைக்கணும் நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. ஒரு ரன்கள் அங்கே எக்ஸ்ட்ரா ஓவரத்தில் உள்ள ஒரு ரன் போயிருக்கு. ஒரு ரன்னு சொல்லி ஸ்டாப் ஆயிட்டாங்க பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே. ஸோ அங்கே தவறு பண்ணிட்டாங்க. ரெண்டரை ரெண்டு பண்ணலாம் தேர்ட் ஒன். இந்த முறை தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. ஒன்னா ரெண்டர் பார்க்கலாம். அங்கே அஞ்சான் ஃபீல்டர் இருக்க மூணு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும். ஸோ தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்றாங்க. பெரிய சாட்டுக்கு போறாருன்னு பார்க்கலாம். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல தான் போயிருக்கு. ஃபீல்டர் யாராவது போயிடறாங்களான்னு பார்த்தா பவுண்டரியா மாத்திருக்காரு. வின்னிங் சாட்டா அஜய் ஒரு யங்ஸ்டர் சீனியர் பிளேயர் ஸ்டார்டிங்ல தப்பு பண்ணும்போது யங்ஸ்டர் வந்து மேட்சையே முடிச்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. முதல் அணியா இந்த டோர்னமெண்ட்ல பைனலுக்குள்ள என்ன ஆகுறாங்க தென்னந்திரன்.